நீண்டதாக காசை கொடுத்து தான் வாங்குறோம். இங்கே வீட்டிலையும் அப்படியே தான் கிடக்கு, இங்கேயும் அப்படியே தான் கிடக்கு. என்ன செய்வது? வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? இருக்கிறேன். இந்த பக்கம் சும்மா வீட்டில் வளமையாக ஒரே இதே தண்ணி தானே குடிக்கிறது, வித்தியாசமாக குடிப்போம் கூட கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்து ஏதோ அது போடுறோம் இது போடுறோம் வேண்டாங்கள், அது ஒன்றும் இல்லை. சாடியாக தண்ணிக்குள்ளே ஏதோ சீனிய போட்டு தந்துருக்குறாங்க. மசாலா டீ, மசாலா டீ அப்படித்தான் சொன்னவங்கள். அது எங்கே எல்லாம் எல்லா கடையிலையும் இப்படித்தான் சொல்கிறது உண்டாயிருக்கு, இப்படி உண்டாயிருக்கு. இப்போ கடையில் கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் வேறு ஒரு போண்டாவுக்கும் ரோட்ஸுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், கேரட் மட்டும்தான் வித்தியாசம். என்னது போண்டாவுக்கும் ரோட்ஸுக்கும் கேரட் மட்டும்தான் வித்தியாசம்? எப்படி எப்படி எப்படி? நான் போண்டா வாங்கினேன். ஓ சரி, ஒரு வெஜி ரோட்ஸும் தாங்க கொண்டு வாங்கினேன். சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் வித்தியாசம் தெரியும். இல்லை வித்தியாசம் தெரியும். சரி, சிறு நேரம் பூண்டாவது நல்லா இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தேன். அது ரெண்டு பூண்டா என்ன, ரெண்டுலேயும் பூண்டே தான் வச்சிருக்கிறாங்க. கிழங்கப்பி செஞ்சு போட்டு கொஞ்சம் சோளத்தையும் போட்டு அதுக்குள்ள பிறகு கொஞ்சம் மீதையும் போட்டு, ஆக என்ன ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? கேரட் மட்டும் இருக்குது பூண்டா, அதோட பேரும் வித்தியாசம். அது போண்டா, இது ரோல் போண்டா, வித்தியாசம். நினைக்கிறேன் அது போட்டதில் அந்த மிக்ஸ் வெஜிடபிளை தான் போட்டுருப்பேன். கரட்டும் தவறி தான் விழுந்ததோ தெரியல, யாருக்கு தெரியும். ஓ சரிடா, கரெக்ட். எத்தனை கரெக்ட் இருந்தது? ஒரு கரெக்ட் தான் இருந்தது. ஓ, ஒரு சின்ன பீஸ். ஓ, இப்படி தான் மட்டன் ரோல் இருந்து வேண்டுறோம். ஆனால் நான் சாப்பிடும்போது பிரித்து பார்த்தேன், மட்டனை காணேன். இல்லை, அது ரோட்ஸில் தான் மட்டன் இருக்கும். நீங்கள் பார்சலில் மட்டன் இருக்காது, உள்ளுக்குள்ளே இருக்காது. ஓ இல்லை இல்லை, ரோல்ஸில் ரோல்ஸை பிரித்து பார்த்து நீங்கள் பார்சலை பிரிச்சிங்க, அதில் மட்டன் இல்லை. இல்லை ரோல்ஸ், ரோல்ஸ்லேயே இல்லை, ரோல்ஸ்லேயே இல்லை. இப்படித்தான் பாருங்க, இப்படித்தான். இல்லை இண்டு இண்டு, இப்போ நேற்று வேண்டுற ஒரு சாமான் சாப்பாடு, அதே டேஸ்ட் அடுத்த நாள் இல்லை. ஓ அது இருக்காது. என்னடா கடைக்கார சம்பளம் கொடுக்க மாட்டேன், அங்கே குக் பண்ணுற வேறு இடத்துல போயிருவார். அந்த குக் வேறு இடத்துல போய் கடை திறந்துருப்பேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவர் இன்னொரு போய் கடை திறக்கிறது, கடை திறக்கிறது. இப்படித்தான் இப்போ நாட்டில் கணக்கு விஷயங்கள் கணக்கு இப்படித்தான். இனி சந்திக்கு சந்தி இப்படித்தான் பிரச்சனைகள் நடக்குது. இன்னும் உண்டு, இந்த மாட்டில் இருக்கு, மாட்டுக்கடையில் இருக்கு தானே. மாட்டுக்கடை கவனிக்கணும். ஓ அது சரி, நாங்கள் அங்கே போய் அதுக்கெல்லாம் கவனிக்கிறே இல்லை தானே. கட்டாயம் கவனிக்கணும். ஏன்னென்று சொன்னால் 00 இல்லாமல் அது 0040 அல்லது 70 அப்படி என்று இருந்தது. ஏதாவது ஒரு இலக்கத்தோடு இருந்தால், ஓ இலக்கத்தோடு இருந்தால் ஏற்கனவே அந்த வெயிட் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் வேண்ட போகிற சாமான வெயிட் தரும். அப்போ கூட காசு மாத்தம் இருக்கு, கூட காசு வருது. ஓ அப்போ நாங்கள் வாங்குற சாமானை விட ஒரு அவங்களது நாலோ அஞ்சோ போட்டு வைக்கிறோம். அந்த அதன் வெயிட் ஒரு 30 சாமான் பண்றோம்னு சொன்னால், உண்மையில அங்காலம் இருந்து பார்த்தால் 00 இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா 30 சதுக்கிட்டு 2 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வாங்கினால் அவருக்கு சும்மா இருந்து ஒரு 200 ரூபா வருது. ஒரு கவுண்டருக்கு, ஒரு கவுண்டர்ல. அப்போ நாங்களும் எல்லா கடையிலையும் அதை கவனிக்கும், அதை கவனிக்கும். இன்னும் ஒரு பிரச்சனை, சில இடத்துல இப்போ சாமான்கள் கவுண்டரில் அடுக்கி வச்சிருப்பீங்க, சின்ன சின்ன பெட்டியில் சாமான்கள் இருக்கு. இப்போ நீங்கள் கொண்டே ஒரு 10 சாமான் வைக்கிறீங்க, அதை எடுத்து நிறுக்கணும். நிறுக்கேக்க இதையும் ஒரு கா ஸ்கேன் பண்ணிவிடும், அதில் பக்கம் பெட்டியில் சும்மா ஸ்கேன் பண்ணிவிடும், அதில் ஒரு 3 ரூபா விழும். சரியோ? அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் சொல்லுவீங்கள், கவனிக்காம விட்டீங்கன்னு சொன்னால் 10 to 11 நாங்கள் கவனிக்கிறேன். நீங்கள் கூட சாமான, நீங்கள் வேணும் சாமான மட்டும் பேக்கில் போட்டு கொண்டு போயிருக்கீங்க. அப்போ அந்த அடித்தது அங்கே கிடக்கும், அது தூக்கி வச்சிருக்கோம். தச்சா நீங்கள் கண்டு இது நான் வேண்டே இல்லை, ஓ சாரி சாரி, எடுத்து தூக்கி வச்சு தூக்கி வச்சு. இப்படி கணக்க விளையாட்டுகள் நடக்குது. அப்போ உங்க இருக்கிற எல்லாரும் கோடீஸ்வரராக இருக்கணும் இப்படித்தான். ஓ அது எனக்கு தெரியல, எல்லாரும் இப்படித்தாரு இல்லை, சில சில இடங்கள்ல அது வந்து பாருங்க எங்கள்லையும் பிள்ளை இருக்குது. என்னென்னால் நாங்கள் இப்படி கடையில் வழியாக போயிருக்கல, நாங்கள் கடையில் போய் சாமான்கள் வாங்கிக்கலாம், அவங்க அடிக்கிற ப்ரைஸை பார்க்கறே இல்லை, அந்த மெஷினை பார்க்கறே இல்லை. நாங்கள் ஆவண்டு முடுக்கிற பிள்ளையை தானே பார்த்து நிற்கிறோம். எந்த பிள்ளையே? அந்த கஷ்மீர் அடிக்கிற பிள்ளையை பார்த்து நிற்கிறோம். நாங்கள் உண்மையில
உங்களுக்கு பாராட்டு தந்தி வேணும். ஏன்னெடுத்துனாலும் எல்லாரும் குடிச்சிட்டு சும்மா பக்கத்தில் போட்டு போயிடுவீங்க. நீங்கள் கவனமாக அதில் வச்சுக்கொண்டே காவச்சியில் போட போகிறீங்கன்னு சொன்னால் உண்மையில அது அது எல்லாம் நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்களை பாராட்டுறேன். அதுக்கண்டு இல்லை, கப்பை கூட கொண்டு போய் கழுவி வச்சா பெரிய யார் மறைக்கல அவருக்கு ஒரு தேத்தினிக்கு கொடுக்கல கொடுக்கலாம். என்னது கப்பை கொண்டு போய் கழுவி வச்சா ஓ யார் மறைக்கல அவளுக்கு தேத்தினி கொடுக்கலாம் வந்தேன். சமர் பெருகுது, எங்கேயாவது போகணும் சமர் அப்படி சொன்னா சும்மா வீட்டில இருந்து என்ன செய்யறது? வீட்டில இருந்தாலும் வீட்டில இருந்தா சமர், வீட்டில இருந்தா ஓ அது தேவையில்லாத சமர். அப்ப நாங்க பார்த்துட்டு அடிச்சு போட்டு வருவோம் சொல்லித்தான் தெரிஞ்சு கொண்டு மாதிரி இருக்கு. நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்கள் இருக்கீங்க அங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறோம் தானே. அவையும் இருக்கா போய் பார்த்துட்டு வருமான தான் வெளிக்கிட்டது. சரி, அப்ப நீங்களும் என்ன மாதிரி வேலையை செய்யறீங்களோ? வேலையில இப்படித்தான் சும்மா அப்படியே காலமுறை தேத்தினியை குடிக்கிறது. பிற வீட்டில் போனால் சில நேரம் மனுஷன் சாப்பாடு வச்சிருக்கும் சாப்பிட்றது. திரும்ப அப்படி ஒரு கேட்குறாங்க, ஒரு நாலு பேருக்கு ஃபோன் அடிக்கிறது கதைக்கிறது. வருமானம் வருமானம் அது வந்து கொண்டு இருக்கு தானே. அது சும்மா யூடியூப் அது எதாவது போட்டு கொண்டு இருந்தால் அதில் கொஞ்சம் வாங்க காசு வரும். யூடியூப்ல நீங்கள் ஏதாவது விஷயங்களை சொல்லி சொல்லி நீங்கள் அடிக்கடி அப்லோட் பண்ணி கொண்டு வந்தீங்களாண்டால் அது நீங்கள் ஆக்கள் பார்க்க 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 உங்களுக்கு ஒரு ஒரு சும்மா சைட் ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் என்ன விஷயம் போடுறீங்க? நான் எல்லாம் போடுறேன். நான் என்ன என்ன தெரியுதோ தெரிஞ்சது, நீங்கள் சொன்னது, நான் சொன்னது, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னது, இப்படி நிறைய விஷயங்கள் தெரியும். வேறு தெரிஞ்ச விஷயங்கள் சும்மா போட்டுக்கோங்க. நீங்கள் என்னது என்ன என்ன சொல்கிறீர்கள்? அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்கணுமோ? ஓ எங்கடைய ஆக்கள் யார் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணுவீன் தானே. அது அது ஃபாலோ பண்ணுறது அந்த ஃபாலோ இல்லை, நான் சொல்ல ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், இல்லைனா நான் அடிச்சு பேசுவேன். என்னடா அப்பா நானோட போட்டுருக்குறேன் நீ ஒன்று சொல்கிற இல்லைன்னு அடிச்சு பேசினா அப்புறம் அவங்க ஆகின தாங்க அவனுக்கு போடுவான். அப்போ நீங்கள் போட்டு அடிச்சு சொல்றீங்க பார்த்துட்டு? ஓ சரி, அவருக்கு அடிச்சு சொல்லுவேன் நான் 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 இப்படி ஒன்று போட்டுருக்குறேன் பாருங்க. ஓ பொதுவாக இப்போ என்ன விஷயம் போடுறீங்க? பொதுவாண்டு என்ன இப்போ வயிற்று வலி வந்தால் என்ன செய்யறது? தலைவலி வந்தா என்ன செய்யறது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த வைத்தியம்? இல்லை எனக்கு தெரியும் வண்டி, எனக்கு முன்னால் யாரும் போட்டிருப்பீங்க. அதை பார்த்து நான் சொல்றது சில நேரம் இருந்துட்டு எனக்கு ஏதாவது நடந்தால் நான் டக்குண்டு ஏதாவது ஒரு டேப்லெட்டை தூக்கி போடுவேன். அது ஒர்க் அவுட் ஆகிடுதுன்னு சொல்லி சொன்னால் நான் டக்குண்டு அதே எல்லாருக்கும் போட்டு விடுவேன். அப்போ ஃபேஸ்புக்கில் வாரதெல்லாம் உண்மையானது இல்லை, தங்களுக்கு தெரிகிறதே சொல்றது. ஓ அவளும் அப்படித்தான். இப்போ அது உங்களுக்கு சரி ஏதோ ஒன்றை செய்து உங்களுக்கு மாறிட்டு சொன்னால் ஆனால் அவன் மற்றவைக்கு மாறமாட்டே என்ன நியாயம்? அது அவருடைய பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை போட்டு உங்களை போடுவேன். ஒரு நம்பிக்கை தானே, இப்போ அவர் நான் போடுறேன்ட்டு போடுவார், அவருக்கு சரி வராடி அப்புறம் டாக்டர்கிட்ட போவார். அப்புறம் அவர் எங்கேயாவது கூகுளில் சர்ச் பண்ணி யாராவது ஃபேஸ்புக்கில் டாக்டர் அவர் வந்தார், அவர் பிறகு எங்கேயாவது சர்ச் பண்ணி பார்த்து ஓ இப்படி ஏதோ போட்டுருக்கேன்னு அப்புறம் அவரை வந்த நேரத்தை சொல்லுவார். உண்டையுமே உலகத்தில் நம்பிலாக கடைக்கு போனால் பிரச்சனை, கூகுளில் பார்த்து அப்படி ஃபேஸ்புக்கில் பார்த்து நல்லதை சொல்லி நம்ம அதில் செய்வோம்னு பார்த்து அப்படியா கிடக்கு? உண்மையிலேயே நம்பில ஒருத்தரை நம்பி ஒன்றும் செய்யறாது. நம்ப வேணும் ஆனால் நம்பப்படா. எப்படி நம்ப வேணும்? நம்புற மாதிரி நடிக்க வேணும் ஆனால் நம்பப்படா. நம்புற மாதிரி நடிக்க வேணும் ஆனால் நம்பப்படா. நாங்கள் எங்களுக்கு எங்களை நம்பணும். ஓ அதை சொல்லுங்க. எங்க சரியா எங்களை நம்ப? நான் சொன்ன நீங்கள் தாடி வச்சு கொண்டு வரீங்களே டி ராஜேந்திர மாதிரி ஏதாவது அடிக்கடி விஷயம் சொல்வியல் வரையக்க சொல்லு. நாங்கள் எங்களை தொட்டுகளை வச்சுனா விரும்ப முக்க போகுதோ தெரியல. சீனி போட்டது இல்லோ தேத்தண்ணி? ஓ சின்ன எறும்பு கிரும்பு வச்சு பிறகு தெரியாது. ஆனா கப்பில கப்பில எறும்பு பக்கத்துல வேற இப்பதானே முதல் தேத்தண்ணி காலம். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பீள்? ஒரு நாளைக்கு அது வசதியை பொறுத்து. ஆட்டு வசதி ஆக்கள்ல கிடைக்கிற சந்திக்கிற ஆக்கள வசதியை பொறுத்து.
இப்பவும் இதை நான் வாங்கியில்லை. என் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதுல வந்தேன், உங்களை மாதிரி தான் கண்டு காய்ச்சா போல வாங்கலாம் தேதி குடிப்ப மாட்டேன். வீட்டை குடிச்சிட்டேன் ஒரு தேத்தனை தான் இதுல என்ன வந்துச்சேன்டார். நான் இல்ல வேண்டாம் அவருடன் என்ன உடனே டென்ஷன் ஆக்கினார். உங்களுக்கு சுகர் போல கிடக்கிட்டார். இல்ல இப்ப வாங்க 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 குடிப்போம். அதுக்கு அந்த அந்த கோபத்துல அதோட இன்னொன்று இருக்குது பாருங்க. ஒருத்தர் அன்பா கேக்கல அவருடைய மனசு கஷ்டப்பட விடக்கூடாது. பின்னால நீங்கள் போனால் நீங்க கவனிச்சு பாருங்க அவர் உங்களுக்கு ஒரு மருந்து எழுதி தருவார். அந்த மருந்து பாருங்க அதுக்கு முதல்ல அவர் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தருவார். இதை ட்ரை பண்ணி பாருங்க தருவார். அவையலுக்கு வந்து பெரிய கம்பெனி வந்து கொடுக்கும் சாம்பிள். ஓ சாம்பிள் கொண்டு கொடுக்கும். அப்ப அவையில் அதை உங்களுக்கு எழுதி கூட நீங்கள் தொடர்ந்து போய் அதை வாங்குவியல். அது நல்லா இருக்குன்றோ நீங்க வாங்குவியல். அப்ப எனக்கும் ஒரு ரெஃபரன்ஸ், டாக்டருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஓ இது நல்ல மருந்து. அப்ப அந்த கம்பெனி மருந்து தான் பார்மசியில எல்லாரும் வேண்டுவீனா. ஆஹா, ஆனால் ஓ சந்திரனுக்கு நியாயத்தானே அனுப்பினவே. சந்திரனுக்கு என்ன பேர் இந்த கதை வருது உங்களுக்கு? இல்லை டெஸ்ட் பண்றது. டெஸ்ட் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு அல்லது குரங்குல ஏதேன் டெஸ்ட் பண்ணுவீங்க? டெஸ்ட் பண்ணுவீங்க. ஆமா, நான் இந்த ரெங்கல்ல செங்கல்ல தான் டெஸ்ட் பண்ணினோம். நம்ம வாக்கல்ல தான் டெஸ்ட் பண்ணினோம். அந்த அந்த குரங்கு எங்கல தான் டெஸ்ட் பண்ணது? இந்த குரங்கு, இந்த டாக்டர் குரங்கு. இல்ல சொல்லற பேத குரங்குல டெஸ்ட் பண்ற மாதிரி அது எங்கல அப்படித்தான். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழ் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன மாதிரி என்ன இப்படித்தான் இன்னைக்கு வளமையா பில்டிங்காலதான் கேட்கல. கீழே பேப்பர் போட்டு வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு பேப்பர் போடுற படியன் வரையில் என்னதில்லை, பேப்பர் இன்னைக்கு வரையில். ஓ அவன் பேப்பரும் எடுக்கிற நீங்கள்? இல்லை எடுக்கிறேன், அவங்கள் போட்டா எடுக்கிறேன். வேலையை முடிக்கலாம் கிடந்து பின்ன பார்த்து ஓவர் டைம் இல்லையா?
மாடி முதலாளிகளுக்கு கழுவி பெட்டன்ட்டு சும்மா துடைக்கிறோம் ஒரு வைக்கியம் பிடிச்சி துடைக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா நாலு மணித்தேரம் கூடித்தானே போச்சு வேறு அதில் எவ்வளோ வேலை செய்யலாம் இதற்கே எழுபத்தஞ்சு மாடி ஓ அதுக்கு நாலு எலிவேட்டர் நீங்கள் டக்குண்டு இப்போ எலிவேட்டர் நாளும் உண்டா வேலை செய்யாது இப்போ உண்டு அமத்தினால் உண்டு வரும் நான் அதை டக்குண்டு கிளீன் பண்ணுறேன் கிளீன் பண்ணி போட்டு இப்போ இந்த அடுத்தது அமத்த அடுத்தது வரும் அதை கிளீன் பண்ணுறோம் அடுத்தது அமத்த அடுத்தது வரும் அடுத்தது அமரும் சரிங்க பார்த்தாலும் நாலு கிளீன் பண்ணியாச்சு அடுத்த ஃப்ளோரில் போய் அங்கே ரெண்டு அமத்த எலிவேட்டர் வரும் அதை கிளீன் பண்ணுறது அப்படி எழுபத்தஞ்சு மாடி மட்டும் கிளீன் பண்ணுவோம் ஒவ்வொரு எலிவேட்டரும் நாலு எலிவேட்டரையும் எழுபத்தஞ்சு மாடி எழுபத்தஞ்சு மாடி மட்டும் எழுபத்தஞ்சு மாடி போய் வருது எழுபத்தஞ்சு இருக்கும் இல்லை ஒரு ஒரே எலிவேட்டர் தானே வேறுங்க எல்லா இடத்துலையும் வரும் எல்லா ஃப்ளோரையும் ஒரே எலிவேட்டர் தானே வரும் ஆனால் நாலு இருக்குது அங்கே எழுபத்தஞ்சு அதுக்காக ஒவ்வொரு ஃப்ளோரும் இறங்கி இறங்கி ஒரே எலிவேட்டர் திருப்பி திருப்பி வைக்கிறது விளங்கு இதே கீழே இருக்க நாலு எலிவேட்டர் தானே பாருங்க ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நிற்கும் ஒண்டை துடைச்சா காணும் தானே எல்லா பில்டிங்கும் அது தானே போவோம் எல்லா ஃப்ளோருக்கும் அது தானே போவோம் அப்போ ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போய் திறக்க தெரியல இது கேள்விப்பட்டாலே அவன் நீங்கள் நிற்கிறதுல அவன் உங்களை நிப்பாட்டி இருக்க வேணும் அவடா எனக்கு தெரியாது நல்ல ஒரு அருமை இந்த வேலையை விட்டுட்டியல் இப்போ அவசரப்பட்டு இதுதான் சொல்கிறது எதுக்கும் அவசரப்படப்படாண்டு அப்போ நாளையும் துறைச்சா நாளையும் துறைச்சா காணும் எல்லா ஃப்ளோருக்கும் அது தானே போவோம் இதுதான் 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 அது சரி அது சரி அது அது ஒரு முறை இருக்குது ஆனால் இதையும் யோசிச்சு சொல்ல அதுக்கு குட் மார்னிங் குட் நைட் சொல்றதுக்கு யோசிச்சால் இல்லையே எந்த ஒரு வார்த்தையை விடுறாலும் சரியா யோசிச்சு விடுவானு பாருங்க குட் மார்னிங்ன்றது சின்ன விஷயம்தான் தப்பி தவறி நான் குட் மார்னிங் சொல்லுங்க அவருக்கு அது பேட் மார்னிங்கா இருந்தால் அவர் என்ன கோபிப்பார் அப்ப அதால சொல்லலாமோ வேண்டாமோ இன்றைக்கு பார்த்து சொல்லப்படும் அதை விட நான் சும்மா அவருக்கு எனக்கு இந்த சும்மா போலியா சொல்றது விருப்பம் இல்லை அவருக்கு குட் மார்னிங் சொல்றேன்டா உண்மை நான் சந்தோஷமா சொல்ல ஓடும் சும்மா நான் எனக்கு 1008 அவரோட 1008 கோபங்களை வச்சு கொண்டு போய் குட் மார்னிங் பாஸ்னு சொல்றது எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படி வளைஞ்சு கொடுக்க விருப்பம் இல்லை அதுகள் விருப்பம் இல்லை நான் உண்மையா சந்தோஷமா இருந்தா அவருக்கு சொல்லுவேன் இல்லாட்டிங்க நான் சொல்றேன் இல்லை யோசிக்கிறது சொல்றதோ இல்லை அதெல்லாம் அந்த வேலையில இல்லா போனீங்களோ ஓ அதனாலதான் அந்த வேலை இல்லை அது ஒரு காரணம் ஓ இந்த வேலை இல்லாம யோசிச்சதுதான் அது ஒரு இந்த வேலை இல்லாம இப்படி தேவையில்லாம யோசிச்சா இப்படித்தான் தேவையில்லாத பிரச்சனை வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வேற இப்படித்தான் வேற என்ன இப்ப இல்லை அதான் இப்போ நாங்கள் நினைக்கிற ஒன்று நடக்கிற ஒன்றா தான் கிடைக்குது அது உண்மைதான் நாங்கள் நினைக்கிற ஒன்று நடக்கிற ஒன்று நினைக்கிறது நடக்கிற இல்லை நடக்கிறது நினைக்கிற இல்லை நீங்கள் அட்வைஸ் பண்றேன்னு போய் உங்களுக்கு மற்ற இருக்கிற கோவத்தை வச்சோ
இல்லாட்டிக்கு யாரையாவது கவுக்க வேணும்னு நினச்சோ சொல்லக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை நல்லபடியாக யோசிச்சு உங்களுக்கு நல்ல ஆவணட்டம் இல்லாமல் பார்த்து சொல்ல வேணும். ஓஹோ, அது எல்லாரும் சரியான ஆவணமாக இருக்கும். அப்போ சொல்கிறதுல கணக்கு விஷயம் இருக்குது. சொல்ல வேணும், ஆனால் சொல்கிறத சொல்கிற இடத்துல வடிவாக சொல்ல வேணும். சொல்ல வேணும், சொல்கிறத சொல்கிற ஆளுங்க சொல்கிற ஆளு சொல்ல என்ன குழப்பி போட்டு சொல். நான் என்ன சொல்லுவேன், சொல்ல வேணும், சொல்ல சொல்லுறத சொல்லுற ஆளுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல வந்து சரியா சரியா சொல்லவும் சரியா சொல்லவும். அதை விட்டுட்டு நான் எனக்கு உங்களை கோபம் இருக்கண்டா, அதை போய் வேறு மாதிரி திரிச்சு சுற்றி மாற்றப்பட்டு வேறு மாதிரி சொல்லப்படாது. அது சரியில்லையா? அது அது உங்களுக்கும் கூடாது, எனக்கும் கூடாது, நிறுவனத்துக்கும் கூடாது. யாருக்கும் மெசேஜ் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, ஏதாவது மெசேஜ் இருக்கும். சரி சரி, நீங்கள் என்ன ஆரம்பிச்சிருக்கிறீங்க? நான் அப்படி காரணம் சரி இல்லை என்றால் கார் வாங்குறது பிரச்சனை இல்லை. இப்போதான் ஜீரோ டவுன் எல்லாம் கார் கொடுக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. நான் மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொல்லி பொது போக்குவரத்து தான் பாவிக்கிறேன். நான் ஒரு அந்த அக்குராண்டு அக்குவீராணிவரை வாங்கி அக்குவீராணிவர் அக்குரா அக்குரா அந்த இப்படி போட்டிருக்கும் சைன், இப்படி இப்படி போட்டிருக்கும் சைன், இப்படி இப்போ கொஞ்சம் இப்படி போட்டால் அது லெக்சஸ் இப்படி போட்டால் அக்குரா அக்குரா ரைட். அப்போ அதில் கோயிலுக்கு மட்டும்தான் போகலாமோ? சும்மா அவங்க சைன் அவன் ஓ அந்த காரண்ட் அடையா ரைட். அது நான் உங்கள் இப்போ அங்கே என்ன அழிச்சு வைக்கிறீங்களே பார்த்தது. ஓ ஆனால் என்ன சொன்னால் அங்கேயும் ஒரு விளையாட்டு, அவங்களும் விளையாடு. ஓ ஓ கார்காரண்டா இந்த ரேசிங் அதை என்ன வைக்கிறவங்க அந்த விளையாட்டு இல்லை ஓடினது கரெக்டாக ஓடினார் ஓடினது என்றால் டெஸ்ட் ஓடின அப்படி ஓடி போட்டு புது தொண்டிச்சல்லியில விக்கிறோம் என்ன 3000 ஓடி போட்டு. ஓ எல்லாரும் அவதானமா இருக்கும், அதைத்தான் சொல்லு. நீங்க சொல்ற சரியான விஷயம் உண்மையில எல்லா இடத்துலயும் நாங்கள் வடி வாசீரா பார்த்து கேட்டு இருக்கிற ஆக்களை பார்க்காமலுக்கு நீங்க பொருள் அவதானமா இருக்கணும். அதே மாதிரி இந்த சர்வீஸ் செய்யற ஆக்களும் சரியான கவனமா இருக்கணும் என்றா மக்கள் உங்களை நம்பித்தான் தெரியும். அது 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 அதுதான் போய் நம்பிக்கை எடுத்துனா நாங்கள் உங்களை நம்புறோம், நீங்கள் எங்களை எங்களை நம்புறீங்க. ஆனால் எங்களை நம்பி ஒரு கூட்டமே கூட்டம் இருக்குது, கூட்டம் இருக்குதோ அதனுடையால் நம்பிக்கை தான் முக்கியம் முக்கியம். அதாவது எல்லாரும் கவனமாக எடுக்கோம். இன்றைக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் வெரி வெரி முக்கியம், நம்பிக்கை 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 சரியான முக்கியம். சரி நான் போட்டு வர ரெண்டு மேலேஜ் பார்த்து ஒன்றிக்கு எங்களை தேத்தினி குடிக்க போனாலே காணேன். ஓ சரி, ஒரு இன்கேரி வைக்கும். ஓ சரி, நான் நம்பார்